அஸ்லாமலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக நன்னாரி சர்பத் ரெண்டு விதமாக போட போகிறோங்க. ஒன்று சப்ஜா விதைகளையும் பாதாம் பிசின் பயன்படுத்தி தான் போட போகிறோம். அது எப்படி போடலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாதாம் பிசின் ஒரு மூணு போல எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு துண்டு அளவுக்கு போட்டால் கூட போதும். ஒரு நாள் நைட்டு ஊற போட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு பாதாம் பிசின் நல்லா ஊறிடும். நீங்கள் ஜூஸ் போட ஈஸியாக இருக்கும். ஜூஸ் போட தேவையானது சப்ஜா விதைகள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், பாதாம் பிசின், அடுத்து லெமன், ஐஸ் க்யூப், நன்னாரி சிரப், இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இப்போது ரெண்டு விதமாக போட ஆரம்பிச்சிடலாம் நன்னாரி சர்பத்தை. கிளாஸில் ரெண்டு கிளாஸ்லேயுமே ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கால் கிளாஸ் அளவுக்கு நன்னாரி சிரப்பை சேர்க்கிறேன். சப்ஜா விதைகளை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு கிளாஸ்லேயுமே சேர்க்கிறேன். ஒரு கிளாஸில் மட்டும் பாதாம் பிசின் ஊறியது இருந்ததில் அது ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் சப்ஜா விதைகள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பக்கத்தில் இருக்க கிளாஸில். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் இருந்தால் கூட சேர்க்கலாம், ஏன்னா உள்ளே ஏற்கனவே ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. இப்போ நன்னாரி சிரப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியிலேயே தங்கி இருக்குங்க. அதற்கு முன்னாடி நம்ம லெமன், ஆஃப் லெமன் பிழிஞ்சிடலாம். ஒரு கிளாஸ்க்கு அரை லெமன் மாதிரி நான் பிழிஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த நன்னாரி சிரப் அடியில் இருக்கிறதால நம்ம டீஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு நன்னாரி சர்பத் தயாராகிடுச்சு. ஒன்று சப்ஜா விதைகள் சேர்த்தது, ஒன்று சப்ஜா விதை அண்டு பாதாம் பிசின் சேர்த்தது. இது ரெண்டுமே ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. இஃப்டார் டைமில் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். Video watching, thank you. Next video la sandhikalam, bye.